ரொம்ப கேஷுவலாக நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்த தனுஷ் இப்போ ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி ஆயிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இவருடைய கொலவெறி அப்படின்னு கூட சொல்லலாம். நடிகராக மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளர் அப்படின்னு பல பல அவதாரங்களை எடுத்துட்ருக்காரு நம்ம தனுஷ். அது மட்டும் இல்லாமல் தமிழில் நடிச்சிட்டு இருந்த தனுஷ் பாலிவுட் சைட் போனதுக்கப்புறம் இவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து குவிதான். ஹாலிவுட்ல நடிக்கிறதுக்கு கூட இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துதான். ஆனால் அது எல்லாத்தையுமே மறுத்துட்டு தமிழில் ரொம்ப கவனம் செலுத்திட்டு வராராம். அது மட்டும் இல்லாமல் இவர் தேர்ந்தெடுக்கிற கதைகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு ரொம்பவே விழிப்போடு இருக்கிறாராம். தமிழில் இப்போது நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்காரு. வேல்ராஜ் இயக்கிற வேலை இல்லா பட்டதாரி, கேவி ஆனந்த் இயக்கத்தில் அநேகன், வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. பிரிட்டன், ஸ்பானிஷ் இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்கள்லேருந்து இவருக்கு வாய்ப்புகள் வந்துச்சாம். ஆனால் தமிழில் இவர் ரொம்ப பிஸியாக இருந்த காரணத்தினால அந்த படங்களை எல்லாம் நடிக்க ஒத்துக்கலையாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேருந்து பாலிவுட் சைட் போனதுக்கே இவர் என்ன ஒல்லிப்பீச்சா மாதிரி இருக்கிறாரு, இவர் எப்படி நடிக்க போகிறாரு அப்படின்னு கேலியும் கிண்டலுமாக பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு, நான் ஹாலிவுட் போனாக்கா இன்னமும் சிரிப்பு வரும், ஏன் எனக்கே கூட சிரிப்பாக தான் இருக்குது, ஆனால் எல்லாமே சாத்தியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் ஹாலிவுட் போயிட்டு நடித்தாலும் அதில் ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போவே இவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு, அடுத்து ஹாலிவுட் ஹீரோவாக கூட வரலாம்.